ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மார்டின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இந்த ப்ரிபோசிஷன்ஸை படிச்சுட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனுக்கும் இந்த பிஃபோர் அப்படிங்கிற ப்ரிபோசிஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிற வார்த்தைக்கு வந்து முன்பாக அப்படின்னு அர்த்தம். அதே இதுதான் இந்த பிஃபோர்ங்கிற வார்த்தையும். இந்த பிஃபோர்ங்கிற வார்த்தைக்கும் அதே அர்த்தம் தான். நம்ம இந்த பிஃபோர்ங்கிற வார்த்தையை நிறைய டீட்டெயிலா படிச்சோம். அதே மாதிரி அதே அர்த்தத்துல ஒரு இடம், அதாவது இடத்திற்கு முன்பாக நிற்கிறது, ஆளுக்கு முன்பாக நிற்கிறது, அந்த இடத்துல தான் இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எப்போ பயன்படுத்துறது? இந்த பிஃபோர்க்கும் இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வரும்போச்சுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லும் போச்சுல, அவன் எனக்கு முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு சொன்னா எனக்கு கண் எதிரே நிக்கிறான், ஆனா என்ன பார்த்துக்கிட்டு இல்லை. ஆனா அதே இது ஹி ஸ்டாண்டிங் பிஃபோர் மீ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவனும் நானும் நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டு நிக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? There is a big tree in front of the building. கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் வயசில் முன்னாடி நிற்கிறாங்க, அவ்வளோதான், பார்த்துக்கிட்டு இல்லை, ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இல்லை, அதான் அதோடைய அர்த்தம். We took a picture in front of Taj Mahal. So, Taj Mahal இருக்கு, Taj Mahalக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தோம். Taj Mahalை பார்த்துட்டு நின்று ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். ஸோ அதான் இதோடைய அர்த்தம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப்க்கும் பிஃபோருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.